என்னம்மா அங்கிட்ட நீங்க வா பாத்து. எந்த நான் இந்த நோயோட எந்த வயசுல வந்தாலும் சொர்க்கம் அன்பு எட்டு. ஓமா நான் உங்களுக்கு இந்த நோயோட மூத்தாயினா உங்களுக்கு சுவர்க்கம் தான். அதே உங்களுக்கு 13 வயசாக இருந்தாலும் சரி, 23 வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வயசாக இருந்தாலும் சரிம்மா, இந்த நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களே, இந்த பொறுமைக்கு அல்லாஹ்வுத்தால உங்களுக்கு தார கூலி வந்துட்டு சுவர்க்கண்ண. புரியுதா? நீங்கள் ஈமானோட இருக்கிறீங்க, அவ்வளோவும் எங்களுக்கு சந்தோஷம். சரியாம்மா, நீங்கள் ஈமானோட தான் இருக்கிறீங்க. நோயை தாரது யாருமா? நோயை லேசாக்குறது யாருமா? அல்லாஹ் தானே. நோய் வாரது அது நமக்கு என்ன? நோய் நமக்கு நோய் வாரது என்னம்மா? சோதனை. சோதனை இந்த அளவு அது ஒரு நமக்கு என்ன ரஹ்மத் உண்டு, அங்கஹமத். ஆ, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் தாலா விரும்புகிறாக்களை மாத்திரம் தான் நம்மளை சோதிப்பான். விளைஞ்சு தானே, நீங்கள் ஒன்றும் யோசிக்க கூடாது. ஆ, உங்களுக்கு இப்போ வருத்தமாகிக்குதா? என்ன வருத்தமாகிக்குது உங்களுக்கு? வேற தலைமா அடுத்து கால் கடுப்பு. கால் கடுப்புனே? வேற என்ன? சரி, இது அடிக்கம்மா, வேற ஒன்றும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் ஒன்று யோசிக்க தேவையில்லை. சரியாம்மா, நீங்கள் எல்லாருக்குமே துவா செய்யணும். என் நோயாளிகளோட துவா வல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொள்வான். சரியாம்மா, நீங்கள் எல்லாருக்குமே துவா செய்யற. துவா செய்யற நீங்கள் எப்படி துவா செய்யறம்மா? எப்படிம்மா கேக்குற? அல்லாஹ் யாருக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்துறப்பட, சோதனையை கொடுத்தாலும் இப்படி ஒரு நோயை கொடுத்துறப்பட, சாப்பாட்டு வசதியை கொண்டு சோதிக்கட்டு, நோயை கொண்டு சோதிக்கப்பட சொல்லி கேக்குற. அடுத்தது எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, துவா செஞ்சாங்களோ, அவங்களுக்கு அவன் துவா செய்யறது, அவங்கள பாவங்களை மன்னிக்கிறதுக்கு துவா செய்யறது. கட்டாயம்மா, நீங்கள் துவா செய்யணும். சரியாம்மா, எல்லாருக்குமே நீங்கள் துவா செய்யுங்க. இப்படியான நோயை நம்முடைய எதிராளிகளுக்கு, துரோகிகளுக்கு கூட இந்த நோயை கொடுத்துடக்கூடாது. சரி, நம்ம துவா செய்யணும் என்னம்மா? அப்போ நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும்? அல்லாவோட சிந்தனையில் களிமாவோட திக்கரோட குர்ஆன் திலாவத்தோடு இருக்கணும் என்னம்மா? முடிஞ்ச அளவு நல்லா இருக்கிற நேரங்களில் நீங்கள் துவா செய்யுங்க. ஆ, நோயை தாரது அல்லா தானே என்னம்மா? நோயை தாரது யாருமா? அல்லா. இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உடனே செய்யலாம், உங்களோட நோய் அல்லாஹ்வுத்தால எடுத்துடலாம், கிள்ளி எறிஞ்சிடலாம். எல்லாருக்குமே மரணம் இருக்கா இல்லையாம்மா? எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு டாக்டர் தந்த காலம் எத்தனை எத்தனை மாசமா? 3 மாசம்தான். நீங்க என்ன செய்வீங்களா? உசுரோட நீங்க 3 மாசம் இருப்பீங்கன்ட்டு தெரிஞ்சும் நீங்க என்ன செய்றீங்க? இப்ப சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு கவலையாது? உங்களுக்கு கவலையாம்மா? ஆ, அப்போ 3 மாசம் தானே உங்களுக்கு டாக்டர் தந்த உசுரோட நீங்கள் இருப்பீங்க தந்த காலம். அது தெரிஞ்சும் நீங்கள் என்ன செய்கிறீங்கம்மா? சந்தோஷமாக இருக்கிறீங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆ, அல்ஹம்துலில்லா. அல்லாட்ட போப்புறீங்க, சொர்க்கத்துக்கு போப்புறீங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்கம்மா? சந்தோஷமாக இருக்கிறீங்க. இந்த உலகம் சரிந்தானம்மா, சோதனைக்குரிய உலகம். இந்த பாருங்கள், இந்த மனுஷன் இந்த உலகத்தில் உசுரோட வாழ்ந்தும் பாருங்கள், நேரத்துக்கு நேரம் நம்ம வழியாக போய்த்து கொள்ளையிலா, தொழில் செஞ்சு கொள்ளையிலா, ஆ, ஓகிற புள்ளையில் ஓகிற பள்ளியை பெய்த்து கொள்ளையிலா, படிக்கிற புள்ளியில் பாடசாலையை பெய்த்து கொள்ளையிலா, தொழுது கொள்ளையிலா, ஆ, ஹஜ்ஜிக்கு போகையிலா, உம்ராக்கு போகையிலா, ஆ, நம்மட வீட்டை விட்டு நிம்மதியாக வழியால் போகையிலா. ஆ, இப்படியான உலகம் தானம்மா இந்த உலகம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது நமக்கு சிறப்பா மகன், யோசிச்சு பாருங்கள். நிம்மதியா? ஆ, மாஸ்க்கு போடாமல் போனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்போ அப்படியான இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது நமக்கு சிறப்பாக சந்தோஷமா மகிழ்ச்சியா? ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு எதுமான் மகிழ்ச்சி? மறுமையில் நாம் அல்லாவோட ஈடேற்றத்தோட நாம் மூத்தா போடுறது நமக்கு சுவர்க்கம் என்னம்மா? நிம்மதி. நாம் துவா செய்யுங்கம்மா. சரியாம்மா, நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? பாவம் ஒன்று செய்கிறது எப்படி? ஆ, பாவம் செய்கிறது லேசி, நன்மை செய்கிறது? ஆ, நன்மை செய்யறது கஷ்டம். அப்போ சுவர்க்கத்துக்கு லேசாக போகலாமா? லேசாக போகலாம். ஆ, அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நமக்கு நோய்கள் வந்தால் என்ன செய்ய? நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லவா? அப்போ நீங்கள் பாவம் செஞ்சியா? நீங்கள் பாவம் ஒன்றும் செய்யலை. நீங்கள் என்ன செஞ்ச? அல் குர்ஆனை நீங்கள் பாடமாக போனேன்னே, அல் குர்ஆனை நீங்கள் பாடமாக போனேன். அல்லாஹ் தஆலா உங்களை விரும்பியிருக்கிறான். இந்த உலகத்திலேயே என்னை அறிஞ்ச மகன் சின்ன குழந்தைகளுக்கு அதிகமான துஆக்கள் கிடைச்சால் நீங்கள் அம்மா. முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்து மக்கள் எல்லாரும் துவா, பிரார்த்தனைகள், கவலை, கண்ணீர் கிடைச்ச ஒரே ஒரு ஆள் யார்மான்? அது யார்மான்?
நீங்க தான். அப்ப எவ்வளவு பேர்ல துவாக்களும் கிடைச்சு அல்லாஹு தஆலா அந்த நோயை கிள்ளியறியாமல் இருக்கேன்டா. என்ன காரணம்? எல்லார பிரார்த்தனைகளையும் இறக்கத்தையும் விட யார் இறக்கம் மிஞ்சிட்டு? அப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம், உங்களோட யார் இறக்கம் அதிகமா இருக்கு? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இறக்கம் எல்லார் இறக்கத்தையும் பார்க்க மிஞ்சிட்டு. நம்ம இன்ஷா அல்லாஹ் நீங்க யோசிக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. சரியாம்மா, இந்த மகன் தயிக்கிறார், நல்ல உடம்பு விட்டுட்டாரு, சாப்பிட்றாரு இல்லை, திண்ட உடனே சக்தி இருக்கிறாரு, இப்ப நிமிந்திருக்கிறார், தலையை நிமிந்தா உங்களுக்கு வருத்தமா இருக்குதா? மூச்சிருக்க கஷ்டமா இருக்குது. இப்ப முதல் இந்த புள்ள நடந்து வாங்கி தெரிஞ்சு, இப்ப இந்த காலை பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணி இந்த கால் கடும் பெருசா போயிடுச்சு. இந்த காலை காட்டுமா இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து மார்சாக்கு போனவர், ஓடினவர், கிரிக்கெட் விளையாடினவர் அந்த காலால. இந்த கால் இப்ப நம்மட காலோட சைஸுக்கு வந்துடுச்சு. இதான் மற்ற கால், சின்ன ஒரு காலா இருக்குது. இப்ப பேலன்ஸ் இல்லை, இப்ப ரெண்டு காலும் செயலிருந்து போயிட்டு வருது. இந்த காலில் ரெண்டுலேயும் அவருக்கு இயக்கம் இல்லையா? தலவாணியை வச்சுட்டு இப்படி தான் இருக்கிறார் அந்த மகன். சாப்பிட்றாரு இல்லை, கக்குசி போய் எத்தனையே நாட்கள் ஆகுது. இன்றைக்கு ரெண்டு மூணு தரம் பாலை மில்கை குடித்தவர் உடனே உடனே சக்தி எடுத்துட்டார். இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யுங்க? கட்டாயமாக துவா செய்யுங்க அந்த பிள்ளைக்கு, அவரோட வலிகளை நோய்களை இறைவன் குறைக்கிறதுக்கு. டாக்டர் மாரி 3 மாதம் நேரம் கொடுத்தாங்க, அந்த 3 மாதம் முடிஞ்சனம்மா? 3 மாதம் முடிஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே, சிரிச்சிட்டு இருக்கிறீங்க தானே? ஒரு ஆயத்தை குரான் ஓதி காட்டுமா. மூச்சில் கஷ்டமா இருக்கா? இந்த மகன் எப்படி எல்லாம் கொழும்புல பள்ளியிலாம் போய் துவைச்ச மகனுக்கு இப்ப மூச்சில் ஓதுறது கஷ்டமா இருக்குது. பாங்க சொல்றது சின்ன மகனுக்கு பாங்க சொல்றது கஷ்டமா இருக்குது. மனசுக்குள்ள மட்டும் என்ன செய்யறீங்க? திக்கர் செய்யறீங்களா? எப்படி திக்கர் செய்யறீங்கம்மா? சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலமீன் அந்த துஆ. அல்லாஹும்ம ரப்பி சுபஹான ரப்பி அந்தி சுபஹான ரஹலி லடி ரப்பி ரஹ்மனி லடி அல்லாஹும்ம ரஹ்மனி ரப்பி ரஹ்மனி நஃபர்ல நம்மா அல்லாஹ் என்ன மன்னி இறக்கம் காட்டுவாயா? இறக்கம் காட்டு ஆயாக. ரப்பி அஃபர்ல இந்த கேக்குறீங்களா? ரப்பி அஃபர்ல என்ன அப்ப நபி கூட இந்த உலகத்துல இல்ல? நபி இல்ல, வேற யாரு? நபிமார், நபியுடைய தோழர்மார், யாரும் சகோதரர்மார், யாருமே இல்ல. இல்ல, அப்ப நீங்க மட்டும் இருக்கேல. அப்ப பாப்பா இருக்கேல்மா? யாரும் இருக்கேல. இந்த உலகத்துல பிறந்தாக்கள் என்ன செய்யலாது? யாருமே இருக்கேல, யாருமே உசுரோட இருக்கேல. எல்லாருக்குமே மரணம் நிச்சு மினம்மா. அப்போ நீங்கள் ஒன்றும் யோசிக்க கூடாது. இன்ஷா அல்லா எல்லா மக்களும் உங்களுக்கு துவா செய்வாங்க. சரியாம்மா, நீங்கள் துவா செய்யணுமா? சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கட்டாயம் துவா செய்யுங்க. எனக்கு இப்போ கடும் இருமலைக்கு இந்த இருமல் நிற்கணும் வந்து நல்ல துவா செய்யுங்க. இருமல் இருந்திருந்தா இன்னும் குருவன் ஓதி அதிகம் அதிகமா உங்களுக்காக பிரார்த்திப்பேன். நான் இருமலுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லா மூச்செடுக்கிறது மூச்சிருக்கிறது என்ற வழிகளுக்காக வேண்டியும் என்ற நோய் இருந்த பிரச்சனைன்னு சொல்லி வழிகளை குறையாளன்னு சொல்லி துவா கேளுங்க. அல்லாட்ட எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். சொல்லுங்க. எல்லாருக்குமே மரணம் நிச்சயம், அதனால யாரும் பாவம் செய்யாம அல்லாட்ட தொழுது சாவுபா செஞ்சு எல்லாரும் நன்மையோட ஈடுபட்டுறீங்க. தீய செயல்களை விட்டுடுங்க. நான் செல்றேன், தீய செயல்களை விட்டு நல்லதை செய்யுங்க எல்லாரும். எல்லாரும் நான்
எல்லாரும் நான் சொல்லி திருந்து வைங்க நான் நம்புறேன் இன்ஷால்லா. அதனால யாரும் தீய செயல்கள் செய்யாம நல்ல செயல்கள் செஞ்சு அல்லாட நன்மையையும் அல்லாட ஜனத்தில் சொர்க்கத்தையும் பெற்று தீய நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்று நான் துவா செய்கிறேன். அதே போல நீங்களும் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு எல்லாருக்கும் சகாத் பித்ரா அந்த இதுகளை செஞ்சு வசதி உள்ளவங்க ஹஜ் செஞ்சு ஹஜ் ஏழு மண்டையா செய்யுங்க. இப்போ யாப்பட் திறந்தா வசதி உள்ளவங்க செய்யுங்க, வசதி இல்லாதவங்க செய்ய வேணாம். நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தீயசியிலிருந்து விட்டு நல்ல செயல்களில் ஈடுபடுங்க. கூடுதலாக அதிகமாக ஐந்து பேரை தொழுங்க. நீங்கள் 30 நோம்பையும் பிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்து 6 நோம்பையும் பிடிங்க. 6 நோம்பையும் பிடித்தா ஒரு வருஷத்துக்கு பாவம் மன்னிக்கப்படும். அதையும் பிடிங்க. அடுத்து சகாத் அரிசி கொடுங்க எல்லாருக்கும். சொல்லுங்கள், மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். யாரும் மரணத்தை பற்றி பயப்படப்படா. கியாமத் நாளை வச்சு பற்றி பயப்படப்படா. அதனால டாக்டர் சந்தா நாள் இன்னைக்கு முடிஞ்சு. அதனால எனக்கே டாக்டர் சந்த நாள் முடிஞ்சு நானே சந்தோஷமா இருக்கிறேன். என்று நோய் இல்லாட்டி நான் இப்படி தூங்க மாட்டேன், இப்படி படுக்கையில் இருக்க மாட்டேன். எழுந்து விளையாடி திரிவேன். நான் எனக்கு விளையாடி திரிகிற வயசு தானே, 13 வயசு சின்னஞ்சிறு பாலாக. நான் எனக்காக எல்லாரும் கட்டாயமாக துவா செய்யுங்க எல்லாரும். என்ற வழிகளை போக்கணும்னு சொல்லி. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் அவர் பேசிக்கிறார். அவருக்கு இப்போ பேசிக்கொள்ள கஷ்டம், மூச்சு திணறல். இன்ஷா அல்லாஹ் துவாவில் சேர்த்து உங்களுக்கு அல்லாஹ் ராம சிவன் அவர் ஈமான் உறுதியோடு இருக்கிறார். நம்ம ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறது இந்த உலகத்தில் ஈமான்தாரியாக வாழ வச்சு ஈமான்தாரியாக மரணிக்க வைக்கணும்னு அவர் இன்ஷா அல்லாஹ் இந்த நான் எண்ணத்துக்காக அவரோட பேரை சுதேசின்னு வச்சானோ அந்த பேருடைய அர்த்தத்தையும் பொருளையும் அவர் அறிஞ்சு கொண்டு அந்த நாட்டத்தையும் நிறைவேற்றிட்டார் அவர் இன்ஷா அல்லாஹ். அவர் ஈமான் யக்கீனோட உறுதியாக இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். நம்மளும் அவளை சேர்த்து கொள்வோம்ல ராம சேத்தம் ஜிசாக்முல்லா ஹைர். நான் லைவ் போட்டோ என்னன்னு நிறைய பேர் வந்துட்டு இவரை பற்றி அடிக்கடி ஹோல் பண்ணி கேட்குறீங்க. இவருக்கு நோய் நொம்பலம் வந்து வழிகள் வர்றதால இவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறது. அதனால் நிறைய பேர் ஃபோனில் ஆன்சர் பண்ண கிடைக்கிறல்ல, அப்போ நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நான் என்ன இதுன்னு சொல்லி. அப்போ அதுதானே அவரை நிலவரங்கள் அவரை பேச வச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். துவாவில் சேர்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி.